அவர் குளிச்சுனும் பலகாரம் கொடுக்கணும். அதுக்குள்ள நிக்கிற ஆத்துல குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? காட்டி கொடுத்துருன்னு பயந்துட்டீங்களா? எப்பவுமே அப்படி செய்ய மாட்டீங்க. ஏன்னா இது நம்ம குடும்ப விவகாரம். தயவு செஞ்சு இனிமே இப்படி செய்யாதீங்க. சரி, வெண்ணெய் போட்டு வைக்கிறேன், குடிக்க வாங்க.
லட்சுமி, தயவு செஞ்சு நில்லு. நான் சொல்றத கேளு. லட்சுமி, நீ போக வேண்டாம்.
லட்சுமி, பிளீஸ் லட்சுமி. ஒரு பசுவோட உடம்புல 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறதுனால அதை வணங்குறதும் கங்கையில குளிக்கிறதும் செஞ்ச பாவங்களை போக்கும் சொல்லுவாங்க. நான் உன்னை வணங்கி கேட்கிறேன், நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாமா. வா லட்சுமி. லட்சுமி, அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள உன்னை வர வேண்டாம் சொன்னேன், இன்னைக்கு நீ வரலன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். வா லட்சுமி. வா லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஆமா லட்சுமி, என் மகனையும் விஜயாவும் ஒன்னா சேர்த்து வச்ச நீ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத பாக்க வேண்டாமா? வா லட்சுமி, வா லட்சுமி. அது மட்டும் இல்லம்மா, அம்மா ஆசைப்படி இவங்க பேரம் பேத்திய பெத்து தரும் போது அதுக்கு பால் கொடுத்து பாதுகாக்க வேண்டாமா? வா லட்சுமி. என்ன லட்சுமி யோசிக்கிற, தாய் தன் குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பா, ஆனா உன் குழந்தைக்கு மட்டும் இல்லாம ஊர்ல உள்ள அத்தனை குழந்தைக்கும் ஜாதி மத பேதம் இல்லாம பால் கொடுக்கற நீ கோமாதா, என் குலமாதா.